Annyeong chingu. Hi friends, welcome back to my channel. In this video, we are in a beautiful calm place of Tewakang River. Tewakang River is supposed to be the longest river in Ulsan with beautiful river valleys and natural water play areas and many parks on its river streams. It originates from Pekunsan Mountain and enters into the Ulsan Bay on East Sea, covering the entire city with 47.54 km long. For this video, we have chosen this place because it's not far away from our living area. It is in between Guyongni and Yunis. The place is not far away from the Tewakang Eco Center also. It just takes 5 minutes to reach this place. So friends, let's jump right in here for our play. The place is so clean. Friends, iniki ungalku beautiful natural places of Tewakang River kaatradukkandi ungalku indha places choose pannirukom. Indha place vandu romba pakkathula dhaan irukku. Naanga thangi irukra edathil irundhu 5 minutes la vandralam. Place romba amaidhiya alaga irundhathu. Water la clean ah irukku. People um kammiya dhaan irukanga ipo. இதுக்கு பக்கத்துல தான் நம்ம உல்ஜுகுன் டேம் இருக்குது. இந்த டேம்ல இருந்து டைரக்டா வாட்டர் வரதனால வாட்டர் க்ளீனாவும் நல்ல ஃப்ளோ ஜாஸ்தியாவும் இருக்குது. நல்ல விளையாடுறதுக்கு ஏதுவா இருக்கு. சில டீப்பான இடத்துல அவங்களே போர்டு வச்சிருக்காங்க. அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பீப்பிள்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி அழகான பிளேசஸ் வந்து தேவாக்காங் ரிவர் ஃபுல்லாகவே அங்கங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பீப்புள்ஸ் வந்து சம்மரை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சம்மர் ஹாலிடேஸு வீக்கெண்ட்ஸ் எல்லாத்தையும் சிலர்லாம் இங்கே டென்ட் போட்டு அப்படியே தங்கிடுவாங்க. இப்போ நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளேஸ் வந்து குப்பே இல்லாமல் நீட்டாக க்ளீனாக இருக்கிறது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ரிவரில் எங்கே பார்த்தாலும் நிறைய அழகாக தண்ணி இருந்தாலும் சில இடத்துல மட்டும்தான் ஃபிஷிங்க்கு அலோடு. மற்ற இடத்துலலாம் ஃபிஷிங் ஃபிஷ் இருந்தாலுமே பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே அலோடு கிடையாது. இப்போ நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா க்ளவுடியா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான வாட்டர் பிளே ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் தேவாக்காங் ரிவர், புல்சானோட மிகப்பெரிய ரிவர். 47.54 கிலோமீட்டர்ஸ்க்கு ஓடுது. சவுத் கொரியாவில் ஸ்கின் கேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் இந்த மாதிரி சம்மரில் விளையாடுறதுக்கு வெளியே வந்தாலும் ஈவன் வாட்டர் பிளேயாக இருந்தாலுமே ஃபுல் கவர்டில் தான் வருவாங்க. சன்பிளாக்ஸு சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு பக்காவாக எல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வாட்டரில் விளையாடுறதுக்கூடிய சேஃப்டி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கனாலும் இந்த சேஃப்டி ஜாக்கெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக அழகாக குட்டி குட்டியாக மீன்லாம் ஓடிட்டுருக்குது. அதை பிடிக்கவும் நெட்டு வச்சுருந்து பிடிச்சிட்ருக்காங்க கொஞ்சம் பேர். கிட்ஸ் ரெண்டு பேரும் விளாண்டுட்டுருக்குறாங்க. நான் இங்கே தனியாக வீடியோ எடுத்துட்ருக்கேன். அப்போ தான் டக்குன்னு எதிர்பார்க்காமல் ஆதிரா வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். ஆனாலும் பயப்படாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டான். அதனால எங்களுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ தண்ணியில் விளையாடும் போது கிட்ஸ் கூடையே நின்று சேஃபாக விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வாட்டர் பிளேயோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னியாக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் கீப் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோஸ் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ப்ளீஸ் கீப் வாட்சிங் ஃபார் மோர் கொரியன் அப்டேட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ப்ளோர் அண்ட் நோ அபவுட் கொரியா.